அனைவருக்கும் வணக்கம். நிவிபாரி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான அஞ்சு நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கிற மாதிரி குழந்தைங்க ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இது வந்துட்டு வாழைப்பூவில் பண்ண 65, அதாவது வாழைப்பூ 65, வாழைப்பூ பஜ்ஜி எது வேணால் சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு வாழைப்பூ வந்து அப்படியே கொடுத்தோம்னா குழந்தைங்க வந்து கண்டிப்பாக சாப்பிடவே மாட்டாங்க. வாழைப்பூவில் வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு சத்துக்கள் இருக்குது, நிறைய நார்ச்சத்துக்கள் இருக்குது. வாழைப்பூ வந்துட்டு தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா வந்துட்டு பெண்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு யூட்ரஸ் ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரியெல்லாம் நிறையா இருக்கிற ப்ராப்ளம் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு சரியாயிடும். இதை வந்துட்டு நிறையா விதத்தில் வந்துட்டு இதை வந்து சமைச்சு சாப்பிடலாம். நம்ம கூட்டு பண்ணி சாப்பிடலாம், பொரியல் பண்ணி சாப்பிடலாம், வாழைப்பூ வடை பண்ணி சாப்பிடுவாங்க. இன்னும் வந்துட்டு இதில் வந்து சாம்பார் கூட வச்சு சாப்பிட்லாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு இன்றைக்கி இதில் 65 போட்டு சாப்பிட போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக குழந்தைங்க ரொம்பவே லைக் பண்ணுற மாதிரியான ஒரு 65 தான், ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ வந்துட்டு இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணிவிடுவோம். வாழைப்பூ வந்துட்டு நார்மலாக அந்த மாதிரி வரும்போது நம்ம வந்து அதில் இருக்க தண்டு பகுதியும் ஒரு இலை மாதிரி இருக்கும், அதையும் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். அதுக்கப்புறமா வந்துட்டு நான் ஒரு பாத்திரத்தில் நான் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பஜ்ஜி மாவை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நார்மலாக இது வந்து வீட்டில் ரெடி பண்ண பஜ்ஜி மாவு தான். பஜ்ஜி மாவை எப்படி ரெடி பண்ணணுன்ட்டு நான் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் வீடியோ வந்துட்டு லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு ஃப்ரீ டைமில் நீங்கள் அதை பாருங்கள். அதுக்கப்புறமா வந்துட்டு நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவும், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், கொஞ்சமாக வந்து லெமன் ஜூஸும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிப்போம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு இதில் வந்து நம்ம கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணி நல்லா இதை வந்து ஒரு பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம வந்து நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஈவினிங்கில் வந்து பசங்க ஸ்கூல்லேருந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு நம்ம ஸ்நாக்ஸாக ரெடி பண்ணி கொடுக்கலாம், ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து இந்த வாழைப்பூவை வந்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூ வந்துட்டு இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கிறேன். இன்னமும் வந்துட்டு இந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் ஒவ்வொரு பீல்ஸாக கூட நீங்கள் வந்து போட்டு நல்லா வந்துட்டு பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நம்ம 65க்கெலாம் எப்படி நம்ம பிசைஞ்சு வச்சுக்கோமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். இதை மாதிரி போட்டும் நீங்கள் வந்துட்டு அப்படியே பஜ்ஜி மாதிரி நம்ம போட்டுக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா கலரி வச்சுப்போம். கலரி வச்சதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை காய வச்சு அப்படியே நம்ம போட்டுற வேண்டியதுதான். எண்ணெய் வந்துட்டு சூடானதுக்கப்புறம் நார்மல் ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ தான் வந்துட்டு இது கொஞ்சம் அடி டக்குன்னு வந்துட்டு இது பொறிஞ்சு வந்துடும். ஸோ நமக்கு மேலே இருக்க மாவு தான் வந்துட்டு வேகணும். அதுக்காக தான் நம்ம வந்துட்டு டக்குன்னு கொஞ்சம் நேரம் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துட்டோம். இப்போ வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ வந்து நம்ம திருப்பி போட்டுடலாம். இந்த வாழைப்பூ 65 வந்துட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்படியே நம்ம எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு வந்துட்டு ரொம்ப வந்து வாயில் போட்டதுமே வந்து கரைஞ்சிரும். நீங்கள் வந்து நார்மலாக வந்து சில்லி பவுடர், அதுக்கப்புறம் வந்து சிக்கன் 65 மசாலா அந்த மாதிரி கூட போட்டு நீங்கள் வந்து இதில் ட்ரை பண்ணலாம். நார்மலாக வந்து கடலை மாவு, அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு அதெல்லாம் இருந்துச்சுங்கன்னா கூட நீங்கள் அதை மட்டும் கூட போட்டுக்கலாம். நீங்கள் பஜ்ஜி மாவு தான் போடணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. இது வந்து நான் வீட்டில் ரெடி பண்ண ஹோம்மேட் பஜ்ஜி மாவு அப்படின்றதால நான் இதை வந்துட்டு அப்படியே போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு ஆல்மோஸ்ட் நல்லா வந்து பொறிஞ்சு வந்துடுச்சு, நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் டிஷ்யூ பேப்பர் போட்டு அதில் நம்ம வந்துட்டு எடுத்து போட்டுக்கலாம். அதே மாதிரி அடுத்ததையும் நம்ம வந்துட்டு லைனாக வந்துட்டு போட ஆரம்பிச்சுருவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு வாழைப்பூவாக நம்ம போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து ஒட்டிட்டு வராமல் வந்துட்டு நமக்கு ஒரு ஏன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கத்தால ஒன்றோட ஒன்று வந்து சீக்கிரமாக வந்து ஒட்டிக்கும். அதுக்காக தான் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து போட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு சாப்பிட்றதுக்கும் வந்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ லேஸாக இருக்கும் போது அவ்வளோ அழகாக வந்துட்டு உடஞ்சிரும். ரொம்ப ஹெல்தி இது உடம்புக்கு. குழந்தைங்க வந்துட்டு கண்டிப்பாக வேறு மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா வாழைப்பூவை சாப்பிடவே மாட்டாங்க. நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணோன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும். எங்கள் வீட்டு குழந்தைங்க வந்துட்டு சாப்பிட்டுட்டு நான் இன்னும் வேணும்னு கேட்டுருக்காங்க. ஸோ வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்நாக். ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வந்துட்டு ஈவினிங்கில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நிவிபாரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் ஒன்று ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.
நம்ம நிவிபாரி சேனலை இப்போ ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் ஃபாலோ பண்ணிக்க மறந்துடாதீங்க. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.